முருகப்பெருமான் துணை. உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலை சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்காரக்குடி லாசானுக்கு அருளி அருள் வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பம் எல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம், கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு. துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசிநூல் பாகம் 1650. சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன், எம்ஏ பிஎட். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 5/4/2024 வெள்ளிக்கிழமை. பரமானந்த ஞான சொரூபத்தின் பாலதண்டாயுத பெருமானின் என் அவதாரம். வரமாக பெற்று வந்த வள்ளலே, வாழுகின்ற ஞானியே அரங்கனே, அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவே ஞான அறிவுரை ஆசி. வரமாக சோபகிறது செயல் திங்களில் வழங்குவேன் அரங்கனுக்கு இன்னும் சக்தி கூடிட. சக்தி கூட அரங்கனோடு யானிருந்து சர்வ காலமும் மகா சூட்சம வளம் அருளி வர பக்தியோடு அரங்கன் தொடர்பு கூட்டி பாருலகில் ஓங்கார குடில் நோக்கி சித்தி வேண்டி உலகோ தொடர்ந்து வந்தாள் செப்பிடுவேன் சுப்பிரமணியர் என் அருட்காட்சி. ஞானமோடு அரங்கன் வகுத்த மா தர்ம வழிமுறைகளோடு மண்ணுலகோர் இனி திரவாத பேற்றுக்கு மகாவரம் பெற்று சிறக்க நேரும். நேர்மை பட அரங்கன் கொள்கை ஏற்று நில உலகில் ஞானிகளை பூஜிக்கும் வரம்தனை உலகோருக்கு வழிகாட்டலாக வழிமொழிந்து அரங்கன் உலகோர் உலகோர் மகத்துவத்தை விளக்கி நின்றார். உலகமெங்கும் ஞானிகளாக வெளிப்பாடு காலமதில் அரங்கேறி இனிதே கலியுகத்தில் ஞானவான்கள் ஆட்சி கந்தவேலன் ஞான் துவக்குகின்ற விந்தை மிகு ஞானிகள் ஆட்சியாக விரைந்து உலகம் கண்டு அற்புதம் அடையக்கூடும். ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம்.